புதியவர்களை நியமித்தார் கோட்டாபய. சரத் பொன்சேகா விடுத்த அதிரடி அறிவிப்பு. தாம் பதவி விலகுவது தொடர்பில் கோட்டாபயவின் அறிவிப்பு. ரணிலுடன் இணையும் சஜித்தின் 25 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியானது அதிர்ச்சி தகவல். கோட்டாபயவை பதவி விலகுமாறு வலியுறுத்தி ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக பாரிய தொழிற்சங்க போராட்டம். அத்தியாவசிய சேவைகளை வழங்குதல் மற்றும் பராமரித்தல் தொடர்பான அனைத்து செயற்பாடுகளையும் செயற்படுத்துவதற்கும் ஒருங்கிணைப்பதற்கும் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் மற்றும் 2 மேலதிக ஆணையாளர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இலங்கை நிர்வாக சேவையின் விசேட தர பிரதானியாக KDS ருவன் சந்திர அத்தியாவசிய சேவைகளை ஆணையாளர் நாயகமாகவும் மேலதிக ஆணையாளராக விவசாய அமைச்சின் முன்னாள் செயலாளர் ரோகண புஷ்பகுமார் மற்றும் தபால்மா அதிபர் ரஞ்சித் ஆரியரத்ன ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை அதன் ஒருங்கிணைப்பு அதிகாரிகளாக 25 மாவட்டங்களின் செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதியினால் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொய் பிரச்சாரம் மூலம் பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் முயற்சியை வன்மையாக கண்டிக்கின்றேன் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அத்துடன் கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கத்தில் எந்தவொரு பதவியையும் ஏற்க நான் திட்டவட்டமாக மறுக்கின்றேன் எனவும் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் தனது உத்தியோகபூர்வ முகநூலில் குறிப்பிட்டுள்ளதாவது, அமைதியான வன்முறையற்ற உள்நாட்டு போராட்டத்தின் மூலம் முழு இலங்கை தேசத்தின் முக்கிய கோரிக்கைகளில் நானும் நிபந்தனையின்றி நிற்கின்றேன். காளி முகத்திடல் போராட்ட மைதானத்திலிருந்து நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் தேசத்தின் பேரப்பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் குரல் கொடுக்கும் மக்களின் கோரிக்கைகளை நான் மிகவும் உணர்கின்றேன். தாம் ஒருபோதும் பதவி விலக மாட்டேன் என ஐக்கிய மக்கள் சக்தி பிரதிநிதிகளிடம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அறிவித்துள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் சிலர் ஜனாதிபதியை சந்தித்திருந்தனர். இதன்போதே தான் பதவி விலக மாட்டேன் என ஜனாதிபதி உறுதியாக கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் 25 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைய தீர்மானித்துள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்தார். இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 11 பேர் நேற்று தினம் இரவு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுடன் நடைபெற்ற விசேட பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டதாக கூறப்படுகின்றது. நாடு எதிர்நோக்கியுள்ள பாரிய நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர் அவசியம் என அவர் கூறியதாகவும் பாலித ரங்க பண்டாரகே தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான சூழலில் நாட்டின் பொறுப்பை ஏற்க சஜித் பிரேமதாச தயங்கி வருவதாகவும் இதன் காரணமாக ஐக்கிய மக்கள் சக்திக்குள் அவருக்கு எதிரான நிலைப்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாக அரசியல் தரப்புகள் தகவல் வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் புயல் வீசும் கடலில் கப்பலை செலுத்தும் அஞ்சும் நபர் கப்பலின் மாலுமி பதவிக்கு மட்டுமல்ல கப்பலை கூட்டி பெருக்கி துப்புரவு செய்யவும் தகுதியற்றவர் என முன்னாள் அமைச்சர் கருணாரத்ன பாரணவித்தான தனது முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை பதவி விலகுமாறு வலியுறுத்தி நாளை ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக மற்றொரு பாரிய தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு நிலையத்தின் ஒருங்கிணைப்பாளர் வசந்த் சமரசிங்க தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கடந்த திங்கட்கிழமை பதவியை ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து நாடு தழுவிய தொழிற்சங்க போராட்டம் நேற்றைய தினம் கைவிடப்பட்டதாக அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நேரத்தை வீணடிக்காமல் உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய சமரசிங்க ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டின் மறுசீரமைப்பு செயற்பாடுகளை தொடங்குவதற்கு இந்நாட்டில் உள்ள பல அரசியல் இயக்கங்கள் தமது வேலை திட்டங்களை முன்வைத்துள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமது வேலை திட்டங்களை முன்வைத்துள்ளன என அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே நாளை பிற்பகல் 2 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக மற்றொரு தொழிற்சங்க போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம் என அவர் மேலும் குறிப்பிட்டார். ஜனாதிபதி தனது பதவியை ராஜினாமா செய்து மௌனமாக இருக்காவிட்டால் இந்த பாரிய தொழிற்சங்க நடவடிக்கையை பாரிய மக்கள் போராட்டமாக மாற்றுவோம் என சமரசிங்க எச்சரித்துள்ளார். புதியவர்களை நியமித்தார் கோட்டாபய. சரத் பொன்சேகா விடுத்த அதிரடி அறிவிப்பு. தாம் பதவி விலகுவது தொடர்பில் கோட்டாபயவின் அறிவிப்பு. ரணிலுடன் இணையும் சஜித்தின் 25 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியானது அதிர்ச்சி தகவல். கோட்டாபயவை பதவி விலகுமாறு வலியுறுத்தி ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக பாரிய தொழிற்சங்க போராட்டம்.